அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபுல் டே ருட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், சிம்பிளாக ஒரு லன்ச்சு, ஆப்பிள் ஜூஸ், அதுக்கப்புறம் சாரி எப்படி பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோம். பாஸ்தா வந்துட்டு அவிச்சிட்டு எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இப்போயே போட்டுக்கலாம். நானும் உப்பு சேர்த்துட்டேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து இதில் சேர்க்க மட்டன் மசாலா சேர்த்தாச்சு. இது நல்ல மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க பாஸ்தாவை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம். பார்த்தாச்சு. இப்போ மஞ்சள் தூள் நான் வந்து இப்போ சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அவிச்சு வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துட்டேன். கிரேவி பதத்துக்கு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், அதனால் கிரேவி மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஒரு முட்டையை வந்து உடச்சி இதில் ஊற்றிக்கிறேன். முட்டை வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரேவியாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், குட்டீஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்டா கூட கொஞ்சமாக விருப்பமாக சாப்பிடுவாங்க இல்லையா. அதனால் இந்த மாதிரி தான் நான் வந்து பாஸ்தா செஞ்சால் செய்வேன். ட்ரையாக செய்யும் போது அது சாப்பிட மாட்டாங்க. பாஸ்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக் செய்யலாம். அது நான் கண்டிப்பாக அந்த ரெசிபி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக காலையில் வந்து சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லையா, அதனால் சாரீ எடுத்து பின் பண்ணி அயன் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாரீ நம்ம கட்ட முன்னாடி அர்ஜெண்டாக நம்ம கட்டிட்டு போவோம் இல்லையா, ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி கொடி கயிறு இருக்குது, துணி காய போடுறேன், கொடி கயிறு இருக்குது பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே, அதில் வந்து நான் இந்த மாதிரி சாரியை வந்து போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து எடுத்து வச்சுட்டு பின் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி பட்டை எடுத்துகிட்டு பின் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கதவு மேலே அது மேலே போட்டு நம்ம பண்ணோன்னா ஆணி இருக்கும், இல்லை கதவு எட்டாது அந்த மாதிரி கூட இருக்கும். கோடிக்கயிறு மேலேயே போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி பட்டை எடுத்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் இன்னும் அயன் பண்ணலை, இதுக்கப்புறம் தான் அயன் பண்ண போகிறேன். சாரீ பின் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து சரி வீட்டில் வந்து ஆப்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுடலாம். ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சு, ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்பிளையும் நல்லா தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். தினமும் நம்ம ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும், அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். அதுக்குன்னு போய் வாங்க வேணா, வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இன்றைக்கி எங்ககிட்ட ஆப்பிள் இருந்தது, அதனால் ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ், இல்லை நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கூட நம்ம போட்டு குடிக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு அந்த மாதிரி கூட நம்ம போட்டு குடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன், ஆப்பிளோட சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கணும், ஆனால் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை, ஒயிட் சுகர் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து அதை சேர்த்துட்டு ரெண்டு கிளாஸ் போல் ஜூஸ் போட்டு எடுத்துட்டோம். குட்டீஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு சிம்பிளாக ஒரு லன்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு சிம்பிளாக பார்த்திங்கன்னா முட்டை குழம்பும் அப்பளம் சாப்பாடு இவ்வளோ தான். சிம்பிளாக வந்து சாப்பிட்டு வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து போட்ட ட்ரெஸ்ஸே போடுற மாதிரி இருக்கா, அதனால் ஃபங்க்ஷன் போகிறதுனால சரி ஒரு ட்ரெஸ்ஸு சிம்பிளாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்ணாரப்பேட்டைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்கோம். குட்டீஸ்க்கு வந்து எடுத்துட்டோம். அவங்களுக்கு விருப்பமானதாக பிடிச்சதாக வந்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து பக்கத்தில் இருக்கிற கடையிலையே வந்துட்டு ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா வளையல் வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அப்படின்னு சொல்லிட்டு வளையல் வாங்கிட்டுருக்கோம்.
வந்து வளையலு ரீத்து அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பெரிய பாப்பாவுக்கு தான் எடுத்தோம். இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்டான ட்ரெஸ் இருந்தால் தான் அவங்க வந்து விருப்பமாக போடுவாங்க, கசகசன்னு இருந்தால் பிடிக்காது. அதனால் பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே 500 ரூபாய்க்குள்ளே அந்த மாதிரி தான் எடுத்தோம். கிளாத்துமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டீஸுமே ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க தொல்லை பண்ணாமல். இது வந்து அச்சுக்குட்டிக்கு தான். அச்சுக்குட்டி இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருந்தாங்க, இது வேணும் வேணும்ன்ட்டு, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்துட்டோம். அடுத்து ஈவினிங் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இப்போதைக்கு வந்திருந்தாங்க, நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். அதனால் மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு குட்டீஸோட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். கண்ணாம்பூச்சி விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, அந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டு இருந்தோம். கீழேயும் வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே இன்னும் வந்து இங்கே தான் வந்து டின்னர் சாப்பாடு வைக்க போகிறாங்க, ஆனால் இன்னும் ஆளுங்க வந்து வரலை. ஓடி பிடிச்சி கண்ணாமூச்சிலாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ரெண்டு பாப்பாங்களும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு. நானும் அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்தேன். அச்சுக்குட்டி ஒளிஞ்சிருந்தா கூட குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தா, அம்மா வர்றாங்க அம்மா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அமைதியாகவே இருக்காது, ஒளிஞ்சிட்டு இருந்தா கூட கத்திக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு சந்தோஷம், அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு. அடுத்து வேறு யாராச்சும் வராங்களான்னு பார்த்தாங்க அந்த அம்மா நம்மளை கண்டுபிடிக்க, யாரும் வரல. ஓகே, இப்படி தான் இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ